ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வால் டெக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்து நான் மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மாஸ்கிங் டேப் இல்லைன்னா எப்படி கவர் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃபெவிகால், ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மொட்போஜ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு அந்த கார்ட்போர்டில் அப்ளை பண்ணிக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் ஒட்டுறதுக்காக. நான் இப்போ டிஷ்யூ பேப்பர் ஒட்டிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு. உங்ககிட்ட இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா டெக்ஸ்டர் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதில் வந்து இன்னொரு மெத்தட் கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே காட்டில் தரேன். இப்போது அதை பார்த்து நீங்கள் அதை கூட நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து சாண்டில் கலர், ஒயிட் கலர், பேபி பிங்க் எடுத்துகிட்டு வரதுக்காக சாண்டில் கலர், ஒயிட் கலர், அந்த பிங்க் கலர் எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது கார்ட்போர்டு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. பிங்க் கலர்னால் ரொம்ப லைட்டான பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ எஸ், இப்போ கிளேயில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு பின்னாடி கம் போட்டு அந்த போர்டில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல கலர் பண்ணி அந்த போர்டில் ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன் பாருங்கள். அப்புறம் நம்ம இதுக்கு லீஃப் எல்லாம் செய்யணும். லீஃப் வந்து நான் இதுக்கு கட்டர்ஸ் யூஸ் பண்ணல, இதில் கையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட்க்கு. அதனால் நான் கையிலேயே செஞ்சுக்கிறேன். நான் செய்கிறத பாருங்கள், உங்களுக்கு ஒன்று மட்டும் காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்படி நீங்கள் ஜஸ்ட் கையில் வச்சு இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெக்ஸ்சர் தரத்துக்கு ஒரு பென்சிலை வச்சு கூட தந்துக்கலாம். இப்போ நான் வந்து மிச்ச லீஃப்ஸையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கையில் செஞ்சால் ரொம்ப நேச்சுரலாக நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதே லீஃப் எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை ஒட்டிட்டு பார்த்தா ஸோ எஸ், இப்போ நான் வந்து எல்லாமே இப்படி ஒட்டிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஷேப் பிடிக்கலை, அதனால் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் லீஃப் எடுத்து சைடில் சைடில் ஒட்டிக்கிறேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒட்டிருக்கேன்ட்டு. ஸோ எஸ் லீஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எப்படி ஒட்டுறேன், அப்புறம் என்ன கலர் பண்ணக்கி இல்லை எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்தேன். பட் வந்து அது எப்படியோ டிலேட் ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஷேப்பில் ஒட்டிட்டு கீழே ஜஸ்ட் நான் ஒரு டார்க் ப்ளூ பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த லீஃப்க்கு எல்லாமே க்ரீன் வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது. ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு மேலே குட்டியாக ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே வந்து ப்ளூ பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேயும் ப்ளூ பண்ணேன். அங்கே வந்து மெட்டாலிக்கலில் ஃபர்ஸ்ட் பிங்க் பண்ணேன், பட் பிங்க் செட் ஆகலை, அதனால் அதுக்கு மேலே அப்படியே ப்ளூவை டச் பண்ணி விட்டுட்டேன். நான் இங்கே பாருங்கள் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், இப்போ நான் அடித்து முடித்தாச்சு. பட் இன்னும் நம்மளுக்கு ஒரு குட்டி குட்டி ஒர்க்ஸ் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் கூட நீங்கள் பண்ணலாம். பட் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ரிச்சாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எஸ், இப்படி தான் இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். அது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டிக்ஸ், பேப்பர் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒட்டி வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஸ்டிக் ஒட்ட வைக்கிறத விட 2 ஸ்டிக் ஒட்ட வச்சா ரொம்ப ஒரு அழகான ரிச் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து மோஸ்ட்லி டார்க் கலர் பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம உள்ள மெட்டாலிக் ஷேட் அடிச்சிருக்கறனால ஒரு லைட் ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். வெளியில் வந்து மெட்டாலிக் நல்லா இருக்காது, கண்டிப்பாக ஒரு அக்கல்லி கலர் ஒரு மேட் கலர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பிளாக் கலர் அடிச்சிருக்கேன். நீங்கள் வேறு கலர் அடித்தாலும் ஓகே, பட் வந்து நல்லா டார்க்காக அடித்தா நல்லா எடுத்து காட்டும் உள்ளே இருக்கிற அந்த கிராஃப்டை. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். அந்த லீஃப் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேபி உங்ககிட்ட கோல்டு கலர் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோ கலர் கூட தரலாம். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும், கிராஃப்ட் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக.
நான் போடக்கூடிய கிராஃப்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து அபோட்டில் இருக்குது. ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை 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 பை.